ஹை மச்சா, வெல்கம் பேக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம், லேட்டஸ்ட் அப்கமிங் மூவிஸ் அப்டேட், கிரிக்கெட் நியூஸ், டெக் நியூஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சினிமினி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்ஸ் மில்ல டிக் போட்டு ஆல் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாபு ஏகீசரன் டேரக்ஷன், நம்ம இளையராஜா மியூசிக், நம்ம எஸ்என்எஸ் ப்ரொடக்ஷன், நம்ம விஜயாண்டனி, சுரேஷ் கோபி, ரம்யா, சோனு சார் நடிச்ச தமிழ்நாசன் மூவி வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண பார்த்தா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதுக்கான போஸ்டர் வந்து எஸ்டர்டே விட்டுருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மூவி வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்க போது, நம்ம விஜயாண்டனிக்கு இந்த மந்த்து கோடி ஒரு மூவியும், நெக்ஸ்ட் மந்த்து தமிழரசன் மூவி ரிலீஸ் ஆக போது, நம்ம விஜயாண்டனி வந்து ஒரு நல்ல கம்பேக் தர போறாரு. அர்சல் மூர்த்தி டேரக்ஷன், நம்ம கிறிஸ் மியூசிக், நம்ம 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், நம்ம சூர்யா சிவகுமார், ரம்யா பாண்டியன், மாணி போஜன், வடிவேல் முருகம் நடித்த ராமையா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் மூவி ட்ரெயிலர் வந்து அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயிலர் நம்ம வந்து ரம்யா பாண்டியன் வந்து ரெண்டு மாடுகளை வந்து செல்லமாக கருப்புன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதுக்கான வரப்போகிற பிரச்சனை இந்த மூவியாக இருக்கும் போது, இந்த மூவி வந்து ஒரு ட்ராமா ஃபேமிலி என்ற மூவியாக இருக்கும் போது, இந்த மூவி வந்து செப்டம்பர் 24 தான் ரிலீஸ் ஆகும் அஃபிஷியலாக நம்ம ரெண்டு வீடியோக்கு மட்டும் சொல்லியிருந்தோம். அதுக்கான ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் டேரக்ஷன், நம்ம அனிருத்தி மியூசிக், நம்ம ரவுடி பிக்சர் செவன் ஸ்கிரீன்ஸ் இந்தியா ப்ரொடக்ஷன், நம்ம விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடித்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் மூவி செகண்ட் சிங்கிள் வந்து செப்டம்பர் 18 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த சாங் வந்து 2-2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக அனிருத் வந்து 25 படத்தில் இந்த சாங் வந்து கம்போசிங் பண்ணுறாரு, வேறு லெவலில் இருக்க போது. இந்த மூவி வந்து ஒரு ரொமான்ஸ் மூவியாக இருக்க போது, இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ஆயுத பூஜைக்கு வர எதிர்பார்க்கலாம். சரவணன் டேரக்ஷன், நம்ம இமான் மியூசிக், நம்ம 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், நம்ம சசிகுமார், ஜோதியா வந்து உடன்பிறப்பை மூவி அடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து அக்டோபர் மாதம் OTT அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணதான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து முக்கியமாக நம்ம சூர்யாவும் ஜோதியாவும் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகிறதா ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. கார்த்திக் ராஜ் டேரக்ஷன், நம்ம சாம் சிஎஸ் மியூசிக், நம்ம ஆப்பிள் ட்ரீ ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன், நம்ம ரெஜினா வந்து சூரப்பனகாய் மூவி அடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெயிலர் வந்து திக் மியூசிக் வந்து இந்த ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் இருக்கு. நம்ம ரெஜினா வந்து ரெண்டு கேட்டப்பில் ரீலோல நடிச்சிருக்காங்க, ஒரு ஹாரர் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க, அப்படியே ஒரு த்ரில்லர் காமிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு பக்கா த்ரில்லர் மூவியாக இருக்கும் போது, நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹச் வினோத் டேரக்ஷன், நம்ம தலை அஜித் வந்து இப்போ வலிமை படத்தை நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆச்சு, அதுக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளோ விட்டுதான் மேபி எல்லாமே மியூசிக் சேனலில் கேட்டிருப்போம். இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ண போகிறதா திரைப்பட குழுவினு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்த்தை வந்து தீபாவளி செப்டம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்னால் தீபாவளி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணிரத்னம் டேரக்ஷன், நம்ம கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம் பிரபு, திரிசா, ஐஸ்வர்ய லட்சுமின்னு பொன்னியின் செல்வன் மூவி அடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து ரெண்டு பாட்டாக எடுத்திருக்காங்க, அந்த ஃபஸ்ட்டுக்கான பாட்டு தான் இப்போ எடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபஸ்ட் லுக் ஃபஸ்ட்டோட நம்ம பார்த்துருப்போம் சேனலில். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜெயம் ரவியும் ரகுமான் நடித்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான டீசர் வந்து ஆயுத பூஜை விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லலாம்னா, படத்துக்கான மேக்கிங் வீடியோ தான் விட போகிறாங்களாம், கூடிய சீக்கிரத்தில் ட்ரெயிலர் விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் ஆக்டர் தனுஷ் வந்து கர்ணன் படத்தை நடிச்சிருந்தார். இந்த மூவி வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ரசிகர்களோட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த கர்ணன் மூவி வந்து இப்போ நியூ ஜென்ரன் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதுவும் இல்லாமல் மாரி செல்வராஜ் டேரக்ஷன் நம்ம தனுஷ் வந்து இன்னொரு படத்தை நடிக்க வர்றாரு, அதுக்கான அப்டேட்லாம் மேபி நெக்ஸ்ட் மந்த் வர வாய்ப்பு இருக்குது. தூபே சரவண டேரக்ஷன், நம்ம யுவன் சங்கராஜா மியூசிக்கில், நம்ம விசாலு, யோகி பாபு வந்து வீரமே வாகை சூடு மூவி அடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் சவுடி எடுத்திருக்காங்க, மூவி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டமாக எல்லாமே பார்த்துருப்போம். இந்த மூவி வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வேணால் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டெக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பிள் தரப்பிலும் இப்போ ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஐஃபோன் 13 ப்ரோன்னு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஐஃபோன் 13 வந்து ரெண்டு ரியர் கேமரா வந்து காமிச்சிருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோ வந்து மூணு ரியர் கேமரா காமிச்சிருக்காங்க. இது ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷில் காமிச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுக்கான கம்மிங் சூன் காமிச்சிருக்காங்க. இதுக்கான ப்ரீ ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறதோ டாக்ஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிரிக்கெட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீலங்கா பிளேயர் மலிங்கா வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் 1983 ஆகஸ்ட் 28 ஸ்ரீலங்காவில் பிறந்தார். இவருக்கு வந்து ஏஜ் வந்து இப்போ 38. இவர் ரைட் ஆரம் ஃபாஸ்ட் போலிங் போடுவார், ஒரு டெத்து ஓவரில் போடுறேன், ஒரு ஓப்பனிங் ஓவர் போடுறேன், ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவுக்கு பல மேட்ச் வந்து வின் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் கூட ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் சூப்பர் ஒரு ஏர்கர் கிங்னே சொல்லலாம். அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோலாம் வேணுமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.